அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இந்த சிறுகதை 1956 திரு ஜெயகாந்தன் அவர்களால் எழுதப்பட்டது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். கொல்லன் பற்றையில வேலையை முடிச்சிட்டு கந்தன் வழக்கம் போல நார்ச்சந்திகள் கூடுற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல வந்து நின்னான். சம்மட்டி புடிச்சு காய்பேறி போன விரல்களால சவரம் பண்ணாத முகவாய் ரோமத்தை மெதுவா தேய்ச்சி விட்டுக்கிட்டான். அவனுடைய பார்வை அலைஞ்சுது. எங்க அவளை காணோம் அப்படின்னு மனசு துளாவிச்சு. இரும்பு கரை படிஞ்சு அரணிஜாரோட பைகளை துளாவி ஒரு பீடியை எடுத்து வாயில சொருகிக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்ச தூரத்துல நாகரீகமான உடையில எலும்பு கூடு மாதிரி ஒல்லியான உடம்போட நின்னுகிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட போனான். அவரும் சிகரெட் புகச்சுக்கிட்டு இருந்தாரு. சார், கொஞ்சம் நெருப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கையை நீட்டினான் கந்தன். முகத்தை சுழிச்சுக்கிட்டே அவனை பார்த்தாரு அந்த ஆளு. பிறகு தன்னுடைய கால்சட்டை பையிலிருந்து நெருப்பு பெட்டியை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு. பீடியை பத்த வச்சுக்கிட்டு நெருப்பு பெட்டியை அவர்கிட்ட திருப்பி கொடுத்த கந்தன் அவருக்கு புரியிற பாஷையில தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சான். அவன் சொன்னதுக்கு அந்த மனுஷர் பதில் எதுவும் சொல்லல. அவனும் அவர்கிட்ட இருந்து பதில் எதையும் எதிர்பார்க்கல. அப்போ சாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. கந்தன் வேகமா திரும்பி பார்த்தான். சாமி, பிச்சை போடுங்க சாமி அப்படின்னு அந்த நாகரிகமான மனுஷர்கிட்ட கை நீட்டி பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு இளம்பெண். அவளை பார்க்கும் போதே அவனுக்கு ஆத்திராத்திரமா வந்துச்சு. ஒரு அழகான இளம் வயசு பொண்ணு பிச்சை எடுக்கலாமா? சீச்சி, இந்த உலகத்துக்கு புத்தியே இல்லை. இந்த பொண்ணை பார்த்தா அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தோணல. அவளை இதே இடத்துல இதே கோலத்துல அவன் பல தடவை பார்த்திருக்கான். பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கோபம்தான் வரும். அதுவும் இல்லாம இந்த பிச்சைக்கார கழுதை யாருக்கிட்ட இல்லாம பிச்சை கேட்கறா, ஆனா இவன்கிட்ட வந்து ஒரு நாளும் கேக்கிறதே இல்லை. இவனையும் இவனோட கொல்லன் தோற்றத்தையும் பார்த்தா தர்மபிரபு மாதிரி அவளுக்கு தெரியலையோ என்னவோ. அப்படியே அவ பிச்சை கேட்டாலும் அவன் கொடுப்பானாங்கிறதும் சந்தேகம்தான். பிச்சை கொடுக்கலனாலும் அவகிட்ட ஏதாவது பேசி இருப்பான் அவன். சாமி, எதுனாச்சும் கொடுங்க சாமி அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் அந்த நாகரிக உடை அணிஞ்ச மனுஷங்கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா. ஏய், தள்ளிப்போ. உன் வயசுக்கு ஏதாவது கூலி வேலை செய்யறது தானே? பெக்கர்ஸ் நியூசன்ஸ் இங்க ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னு கோபத்தோட சொன்னாரு அந்த நாகரிகமான மனிதர். எங்க சாமி, எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது அப்படின்னு சினுங்கிற மாதிரி சொன்னா அந்த பொண்ணு. அதை கேட்டதும் கந்தனுக்கு பொறுமை எல்ல கடந்துருச்சு. வேலை கிடைச்சா செஞ்சு கிழிச்சிருவியாக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில குறுக்கிட்டான் கந்தன். நீ என்ன பெரிய லட்சாதிபதி பிரபுவா, பெருசா வேலை கொடுக்க வந்துட்ட அப்படின்னு அவளும் அவங்கிட்ட சீறினான். ஆமா, உனக்கு வேலை கொடுத்தா நீ செய்வியா அப்படின்னு கேட்டான் கந்தன். ஓ, நீ என்ன வேலை வச்சிருக்க அப்படின்னு கேட்டா அவ. கந்தன் முகவாயை தேய்ச்சிக்கிட்டே நின்னான். ஒன்னும் பதில் சொல்லல. அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான் அவன். அதுக்குள்ள கொல்லன் பற்றையிலிருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்டது. ஐயோ, மணி அடிச்சிட்டானே அப்படின்னு நார்ச்சந்திக்கு பக்கத்துல இருந்த சின்ன சந்துக்குள்ள நுழைஞ்சு ஓடுனான் அவன். வேலை கொடுக்கறவர் மூஞ்சிய பாரு அப்படின்னு அவ சிரிச்ச சத்தம் அந்த அவசரத்துல கூட அவனுடைய காதுகள்ல ஒலிச்சுது. பற்றையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவன் மனசு அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தது. கந்தன் ஒரு அனாதைதான், அதுக்காக அவன் போய் பிச்சை எடுக்க முடியுமா? அவன் வம்சத்திலேயே யாரும் அந்த தொழில செய்ததில்லை. பிச்சை எடுக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா. இந்த உலகத்துல பிச்சைக்காரத்தனம் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவன் மனசு அடிக்கடி யோசனை பண்ணும். கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரங்களை கூட அவனால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா பிச்சைக்காரத்தனம் சகிக்க முடியாம இருக்குன்னு தோணுச்சு அவனுக்கு. கொடுக்கவே கொடுக்காதவனை போய் தர்ம பிரபுன்னு கூப்பிட்டு அவன்கிட்ட கையை நீட்டி யாசிக்கிறது எவ்வளவு அசிங்கம். நினைக்கும் போதே சகிக்கல அவனுக்கு. ஐயோ பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, ஆனா ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறா? இந்த மாதிரி கழுதைகள் வேலை கொடுத்தா கூட செய்யாதுங்க. இப்படி அவளை பற்றியே அவனுடைய சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்தது. அவனுடைய சிந்தனை வேலைக்கு இடையூறா இல்ல. சம்மட்டியால பழுக்க காய்ச்சின இரும்பு துண்டுகள் மேல யந்திரம் மாதிரி தாளலயம் பெறலாம அடிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். சாயங்காலம் ஆயிருச்சு, வேலையும் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அவனுடைய சம்பள நாள். கந்தனுக்கு வார சம்பளம் 5 ரூபா. அவன் ஒண்டி கட்டைங்கிறதால அந்த காசு அவனுக்கு போதுமானதாவே இருந்தது. அவனுக்குன்னு தனியா ஒரு குடிசையும் இருந்தது. அந்த குடிசையில ராவோடு ராவ அவன் சமைப்பான். மிஞ்சுறத காலையில பழைய சொத்துக்கு வச்சுக்குவான். மத்தியானத்துக்கு நாயர்கடை மசால் வடையும் சிங்கிள் சாயாவும் தான் இவனோட சாப்பாடு. இவனோட வாழ்க்கை தரத்துக்கு அது போதும். 5 ரூபாய் சம்பளத்தை கையில வாங்கிக்கிட்டு வெளியே வந்ததும் ஒரு சிங்கிள் டீ அடிக்கணும்னு தோணுச்சு அவனுக்கு.
டீ குடிக்க நாயர் கடைக்கு போனான். போகும்போது கருப்பை ஆசாரி எதிரில் வந்தான். என்ன கந்தா, இழப்பு சரா ஒரு மூட்டை இருக்கு. உங்க பட்டறையில் யாருக்காவது வேணுமான்னு கேட்டு சொல்ல. எனக்கு செலவுக்கு கொஞ்சம் துட்டு தேவைப்படுது அப்படின்னா கருப்பை ஆசாரி. கந்தன் நின்னான். எனக்கும் தான் தினமும் ராத்திரியில் அடுப்பெருக்கி வரகு தேவைப்படுது. இதுல ஒரு மூட்டை வாங்கி போட்டா என்ன அப்படின்னு தோணவே அவங்கிட்ட வேலை பேச ஆரம்பிச்சு பேரம் தீர்த்து இந்த இழப்பு சரா மூட்டையை வாங்கிட்டான் கந்தன். வாங்கின அந்த மூட்டைய வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம். அது அவனே தூக்கக்கூடிய மூட்டை தான். ஆனா அவனுடைய நினைவு அப்ப அந்த பிச்சைக்காரி மேல போச்சு. சாலையோரத்துல இருந்த தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே அவளும் உட்காந்து தூங்கி வழிஞ்சுகிட்டு இருந்தா. அவளை கூப்பிட்டான் கந்தன். அவளும் அவன் கூப்பிடுறத பார்த்து எழுந்து வந்தா. ஆமா, காலையில நீ என்ன என்ன கேட்ட அப்படின்னு கேட்டான் கந்தன். நீ என்ன பெரிய லட்சாதிபதி பிரபுவா, வேலை கொடுக்க வந்துட்டேன்னு கேட்டேன் அப்படின்னு விரைப்போட சொன்னா அவ. போடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல லட்சாதிபதி பிரபு எவனும் வேலை கொடுக்க மாட்டான். போய் பாரு, கம்பெனி வாசல் படியில எல்லாம் வேலை காலி இல்லைன்னு போர்டு தான் தொங்கும் அப்படின்னு சொன்னான் கந்தன். யோ என்ன நீ போடி வாடிங்கிற, கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு சீருனா அந்த பிச்சைக்காரி. பேரு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேன், அதனாலதான் போடி பைத்தியக்காரின்னு சொன்னேன் அப்படின்னு தனிஞ்ச குரல்ல சொன்னான் கந்தன். என் பேரு ராசாத்தி. பேரு தெரியாதுன்னா வாடி போடின்னு சொல்றதா அப்படின்னு மறுபடியும் கோபத்தோட கேட்டா அவ. நீ மட்டும் என்ன நீன்னு சொல்லலாமா, அந்த வெள்ள வேட்டிக்காரனை பார்த்து சாமி சாமின்னு கெஞ்சுற அப்படின்னா கந்தன். இங்க பாரு, என்கிட்ட வந்து வம்பு கொடுத்தா அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னா அந்த பொண்ணு. இந்த பாரு ராசாத்தி, சத்தியமா சொல்றேன், இப்ப நான் உனக்கு வம்பு கொடுக்க வரல, வேலை கொடுக்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் கந்தன். என்ன ஐயா கிண்டலா பண்ற, மரியாதை எங்கிருந்து போயிரு அப்படின்னு எழுந்தா ராசாத்தி. பாத்தியா பாத்தியா அவசரப்படுறியே, நெசமாவே நான் உனக்கு வேலை கொடுக்கத்தான் வந்திருக்கேன். அதோ கிடக்குது பாரு, அந்த செரா மூட்டைய நீ தூக்கிட்டு வரணும், நீ கேட்கிற கூலியை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னான் கந்தன். ராசாத்திக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய முகத்தை பார்த்தா, அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தப்போ அவன் தன்னை ஏமாத்துவான்னு அவளுக்கு சந்தேகப்பட முடியல. ஆமா, அந்த மூட்டையை எங்க கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா. நீ கொண்டு வா சொல்றேன் அப்படின்னு சொன்னான் கந்தன். தச்சு பற்றையில கிடந்த அந்த கோணி மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அவனுக்கு பின்னால நடந்தா ராசாத்தி. அவன் ஏதேதோ சந்து பொந்துகள்லாம் நுழைஞ்சு குப்பையும் குழம்மா இருந்த ஒரு சேரி வழியா நடந்தான். அங்க ஒரு மூலையில அவனோட குடிசை இருந்தது. அவன் திரும்பி பார்க்கும்போது ராசாத்தி மூட்டையோட கனத்தை மூச்சை பிடிச்சு தாங்கிக்கிட்டு தெருமுனையில மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தா. கந்தன் திரும்பி அவகிட்ட போனான். சரி என்கிட்ட குடு, கொஞ்ச தூரம் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது, இப்படி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுதானே செஞ்ச, நானே தூக்கி வரேன் அப்படின்னு வேகமா நடந்தா அவன். இங்க பாரு, நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் கையை ஏந்தி பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறத விட இப்படி நீ கஷ்டப்படுறதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னான் கந்தன். நான் என்ன பிச்சை எடுக்கணும், நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு அவன் பக்கம் திரும்பினார் ராசாத்தி. அவளுடைய கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. அந்த சமயம் பார்த்து அவளுடைய தலைச்சுமைய தன்னுடைய தோளுக்கு மாத்திக்கிட்டான் கந்தன். அவ தெகிச்சு போய் நின்னான். ஒரு பிச்சைக்காரிக்காக தான் ஏன் இவ்வளவு சிரமப்படணும், என்ன இருந்தாலும் அவ ஒரு பிச்சைக்காரி தானே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சான் கந்தன். அதே சமயத்துல இவ ஏன் தாங்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், வேற ஏதாவது தப்பான செயலுக்கு முயற்சி பண்றானோ, என்ன இருந்தாலும் இவன் ஒரு ஆம்பளை தானே அப்படின்னு நினைச்சா அவ. அப்போ ராசாத்தி, உனக்கு என்ன கூலி வேணும் அப்படின்னு கேட்டான் கந்தன். நீ என்ன கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொன்னா அவ. நாலனா கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டான் அவன். சரின்னு ஒத்துக்கிட்டா அவ. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு, நான் உனக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான் கந்தன். அவளுக்கு குழப்பமா இருந்தது, ஆனாலும் சரின்னு பொம்மை மாதிரி தலையாட்டினான். தன்னை பத்தி தன்னோட நிலைமையை பத்தி நினைக்க நினைக்க அவளுக்கே அழுகழுகையா வந்தது. செங்காங்கடைக்கு பக்கத்துல அவளோட அம்மா கேவலமான தொழில் நடத்திக்கிட்டு இருந்தா. தான் மகளான அவளையும் அதுல ஈடுபடுத்த அவ முயற்சி பண்ணப்போ தாயோட செயல்ல வெறுப்படைஞ்சு போன ராசாத்தி கிருஷ்ணாம்பேட்டையில இருக்கிற அவளுடைய ஆயா கிட்ட வந்துட்டா. அவளோட ஆயாதான் இந்த பிச்சைக்கார தொழில அவளுக்கு அறிமுகம் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டா. பாவம் ராசாத்தி என்ன பண்ணுவா, ஆயாவும் இல்லாம அனாத மாதிரி இப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ தாயார் செய்துகிட்டு இருந்த அதே தொழில அவளை தள்ளி விடுறதுக்கு எத்தனையோ பேர் என்னென்னவோ முயற்சிகள் செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கா.
ராசாத்திக்கு இத பத்தி எல்லாம் உள்ளூர நினைக்கும் போது நடுக்கம்தான் ஏற்படும். அதனால அதையெல்லாம் அவன் நினைக்கிறதே இல்ல. இப்போ கந்தன் அவளுடைய நினைவுகளை கிளறி விட்டுட்டான். குடிசைக்கு முன்னால மூட்டை இறக்கி போட்ட அவகிட்ட மடியிலிருந்து ஒரு நாலணா நாணயத்தை எடுத்து கொடுத்துட்டு அவளுடைய முகத்தை பார்த்தான் கந்தன். அவளுடைய முகம் சுண்டி போயிருந்தது. என்ன காசு குறைவா இருக்கா, இன்னும் வேணும்னா கேளு அப்படின்னு சொன்னான் அவன். அவ அவனுடைய முகத்தையே பார்த்தா. அந்த பார்வையில ஏதோ ஒரு கெஞ்சல் தெரிஞ்சது. ஆமா என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கொண்டு வந்த மூட்டைய குடிசை கதவை திறந்து உள்ள இழுத்து போட்டான். எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு வேலை தரதா சொன்னீங்களே அப்படின்னு அவளுடைய குரல் தணிஞ்சு ஒலிச்சுது. ராசாத்தி நெசமாவா சொல்ற அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் கந்தன். ஆமான்னு தலையசைச்சா அவ. அப்போ உள்ள போ, பெருக்கி சுத்தம் பண்ணி அடுப்பு பத்தவை, நான் போய் அரிசி வாங்கியாரேன் அப்படின்னு சொன்னான் கந்தன். ஐயோ நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவ. ஏன், எனக்கும் சமைச்சு போடு, நீயும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னான் கந்தன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா அவ. அட பைத்தியமே, என்ன போய் தப்பா நினைச்சிட்டியா, நான் உனக்கு பாதுகாப்பா தான் இருப்பேன். நீ என்கிட்ட வேலை செய்யறவ, நான் உனக்கு வேலை கொடுக்கறவன், அவ்வளவுதான். தொழிலாளி முதலாளி உறவுதான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையிலையும். நீ சமைச்சு முடிச்சு வெளியில வந்தப்புறம்தான் நான் குடிசைக்குள்ள நுழைவேன். அதுவும் இல்லாம நான் பகல் முழுதும் வேலைக்கு போயிருவேன். ராத்திரியில கூட வேணுமானா அந்த கோயில்ல போய் படுத்துக்குவேன். அவளுடைய பயத்தை நீக்க தான் ஒரு உண்மையான மனுஷங்கிறத எப்படி வேணாலும் நிலைநிறுத்த அவன் தயாரா இருந்தான். ராசாத்தி இன்னும் தயங்கிக்கிட்டு இருந்தா. சரி சரி, நீ உள்ள போயி வீட்டை சுத்தம் பண்ணி ஒலவையி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடினான் கந்தன். அவன் போறதையே பார்த்துக்கிட்டு இருந்த ராசாத்தி கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் குடிசைக்குள்ள நுழைஞ்சா. அன்னைக்கு ராத்திரி அந்த குடிசைக்குள்ள ஒரு பெண்ணோட கை சோத்து பானையில அகப்ப பிடிச்சு தொழாவிரத கண்கள் கலங்க குடிசை வாசல நின்னு பார்த்து பெருமூச்சு விட்டான் கந்தன். எப்பவுமே இருள் மண்டி போய் குப்பையும் கோலமா கிடந்த கந்தனுடைய குடிசை ஒரு பெண்ணோட கைப்பட்டு தொலங்கிக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள அந்த பெண்ணோட கை விளக்கேற்றி வைக்கிறதுக்காக அவன் 5 நாட்கள் வரைக்கும் காத்திருந்தான். காத்திருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அவ ஒரு பிச்சைக்காரிதான், ஆனாலும் பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து விளக்கேத்தி வச்ச அந்த குடிசையில லட்சுமிகரம் இருக்கத்தான் செஞ்சது. அன்னைக்கு காலையிலேயே கந்தன் வேலைக்கு புறப்பட்டான். அவன் புறப்படும் போதே வீட்டுல அரிசி தீந்து போச்சு அப்படின்னு குடிசை வாசல்ல கதவு பிடிச்சுக்கிட்டு நின்று ராசாத்தி சொன்னான். ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு பதில் சொன்னான் கந்தன். ஆமா ராத்திரிக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே பழைய சோத்து மூட்டையை அவங்கிட்ட கொடுத்தா அவ. எனக்கு சாப்பாடு வேணா, நீ இத மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கோ, நான் அங்க ஏதாவது பாத்துக்குவேன். சாயங்காலம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம், சம்பளம் போடுறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே அப்படின்னா கந்தன். பரவாயில்ல, நீ சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினா அவ. வேணான்னு சொல்லிட்டு அவன் தான் வழியே நடந்து போனான். ராசாத்திக்கு அன்னைக்கு முழுசு மனசு ஒரு நிலையில இல்ல. தனக்காக அவன் ஏன் இவ்வளவு சங்கடப்படுறான் அப்படிங்கறது அவளுக்கு புரியவே இல்லை. அவன் ஒருத்தனுக்கு அவனுடைய சம்பாத்தியம் போதுங்கிறது அவளுக்கு தெரியும். அவனோட சுகத்துல அவனோட தட்டு சோத்துல தானும் பங்குக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணுச்சு அவளுக்கு. ஆனாலும் தனக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைச்சதை நினைக்கும் போது அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்தது. அதே சமயம் அவனுக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்கலாமோ அப்படிங்கிற பயமும் இருந்தது. ஒருவேளை தேவையை நிறைவேற்றிக்கிட்டு அவன் தன்னை விரட்டி விட்டுட்டா தான் என்ன பண்றது அப்படிங்கிற நினைப்புல தான் அவங்கிட்ட இருந்து விலகி விலகி பழகினார் ராசாத்தி. அன்னைக்கு சாயங்காலம் முகம் முழுக்க இருளை சுமந்துக்கிட்டு தான் வீட்டுக்கு திரும்பினான் கந்தன். குடிசைக்குள்ள அடுப்பு புகையில விளக்கு எரியல, வெளிய முழங்கால கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா ராசாத்தி. ராசாத்தி இருட்டில் என்ன பண்ற அப்படின்னு கேட்டான் கந்தன். விளக்கு கொளுத்த நெருப்பு பெட்டி கூட இல்லையே அப்படின்னா அவ. இந்தா விளக்கு கொளுத்து அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டியையும் ஒரு பலகார பொட்டணத்தையும் அவகிட்ட கொடுத்தான் அவன். இது என்னது அப்படின்னு கேட்டா அவ. இது நம்ம நாயர் கடை பஜ்ஜி அப்படின்னு பதில் சொன்னான் அவன். ஆமா இன்னைக்கு நீ எனக்கு வேலை எதுவும் கொடுக்கலையே, வேலை இல்லாம நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டா அவ. ஏன் இருக்க கூடாது அப்படின்னு கேட்டான் கந்தன். வேலை இல்லாம வேலைக்காரிக்கு எஜமானுக்கு என்ன உறவு அப்படின்னா அவ. ராசாத்தி நீ உன்ன வேலைக்காரியாவும் என்ன எஜமானாவும் நினைக்கிறதாலதான் வேலை இல்லாதது உனக்கு தெரியுது. இனிமே அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே
அவளுடைய கையை பிடிச்சான் அவன். தான் கொண்டு வந்த பொட்டலத்துல இருந்து பஜ்ஜியை எடுத்து அவகிட்ட நீட்டினான். அவன் கை பிடிச்சிருந்த புடியே உதறல, ஆனா வாயையும் திறக்கல. பார்வையை உயர்த்தி அவனுடைய முகத்தை பார்த்தா. அவளுடைய கண்கள் ரெண்டும் கலங்கி இருந்தது. எனக்கு பயமா இருக்கே அப்படின்னா அவ. ராசாத்தி இங்க பாரு, என் உசுறு உள்ள வரைக்கும் நான் உன்னை பிரிய மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொன்னான் கந்தன். ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா ராசாத்தி. நான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன், நாளைக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சிரும். ஆமா, இன்னும் உனக்கு பயம் தெளியலையா அப்படின்னு கேட்டான் அவன். மறுபடியும் அங்க ஒரு மௌனம் சூழ்ந்தது. அவன் ஒரு பீடிய பத்த வச்சுக்கிட்டு வான வெளியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். அவ பலகாரத்தை சாப்பிட்டுட்டு பலகார பொட்டணத்து காகிதத்தை வெளியே எரிஞ்சிட்டு கையை கழுவுனான். கையில இருந்த பீடிய தூர எரிஞ்சிட்டு அவன் குடிசைக்குள்ள நுழைஞ்சா. பின்னால அவளும் நுழைஞ்சா. அவளோட உடம்பு பயத்தால நடுங்குச்சு. அவ பயந்து போய் நடுங்கிறது அவனுக்கு பிடிக்கல. சரி, நான் வழக்கம் போல கோயில்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக முயற்சி பண்ணான். வேணா அப்படின்னு மெதுவா நடுங்கிக்கிட்டே அவளுடைய குரல் கேட்டது. அதே சமயத்துல எண்ணெய் இல்லாத விளக்கு திரிக்கு அருகே அப்படியே அணைஞ்சது. நீ ஒன்னு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், இனிமே நீ தான் எனக்கு எஜமா அப்படின்னு அவ சொல்ற குரல் கேட்டது. ஆமா, நீ எனக்கு இன்னும்மா வேலைக்காரின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டான் அவன். ஆமா, நான் வேலைக்காரி தான், ஆனா பிச்சைக்காரி இல்ல அப்படின்னு பெருமிதம் பொங்க சொன்னா அவ. ஏ பைத்தியம், நீ வேலைக்காரியும் இல்ல பிச்சைக்காரியும் இல்ல, என்னோட ராசாத்தி அப்படின்னு சொன்னா அவன். அத கேட்டதும் ஆனந்தத்தோட தன்னை மறந்து சிரிச்சா அவ. முன்னால ஒரு நாள் வேலை கொடுக்கறவரோட மூஞ்சிய பாரு அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சது அவனுக்கு அப்ப நினைவுக்கு வந்தது. அந்த இருட்டுல தனக்கு வேலை கொடுத்தவனுடைய மூஞ்சிய பார்க்க அந்த வேலைக்காரியால அப்ப முடியல. அவளோட கண்களை இருளோடு சேர்த்து ஆனந்த கண்ணீரும் மறைச்சிருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.